பைத்தியகாரன் பைத்தியகாரன் ஒன்னா நம்பர் பைத்தியகாரன் தம்பி, பிள்ளைக்கு போடுற பாலுக்கு ஜிஎஸ்டி போட்டு மூதேவி தேசிய கொடி கட்ட சொல்லிட்டு இருக்காரு சொல்லி ஓட்டு பேர். என்னன்னா என் தேசிய கொடியை நட்டுட்டா நாடு நல்லா வந்துருமா, அதான் ஒரு பயம் கேட்டிருக்கா. என்ன இந்த வட்டம் திடீர்னு தேசிய கொடியை விற்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுறேன். எல்லாத்தையும் வித்துட்டாங்க, விற்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, தேசிய கொடியாவது வித்துருவோம். இதை யார் செஞ்சு விடும்? உடனே எல்லாரும் தேசப்பட்டு 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 எது 15 கொடியேற்றி சாக்லேட்டு கொடுத்தா தேசப்பட்டு சரியா? டேய், நானும் பள்ளிக்கடம் படிச்சிருந்து ஏற்றிக்கிட்டா இருக்கேன், அந்த புளிப்புண்டாயத்தை இருக்கேன், நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன். என் வளம் என்ன உயர்ந்துருச்சு, என் கல்வி என்ன உயர்ந்துருச்சு, என் வேலை வாய்ப்பு என்ன உயர்ந்துருச்சு, என் சமூகம் என்ன உயர்ந்துருச்சு. ஒரு கொடி ஏற்றுறதுனால சமூகம் உயர்ந்துருச்சுன்னா காத்து நான் செய்ய தயாரு. சமூகத்தை நீ உயர்த்தியிருந்தால் அந்த சமூகமே தேசிய கொண்ட கொடியை கொண்டாடி இருக்குங்களா? நீ தேசிய கொடி எப்படி பாக்குற? மூக்கு தொடக்க, மூஞ்சில வேர்வை தொடக்க, கீழே போட்டு உக்கார. ஏ, எல்லாம் காணொலி இருக்கு, சும்மா பொய் சொல்றேன் சொல்லக்கூடாது. எவனா கூடத்துல சங்கி ஓரமன்னு பார்த்துட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. காணொலி இருக்கு, உங்க ஐயா மூக்கு தொடச்சது, உங்க ஐயா சொரிஞ்சு விட்டது, கீழே உட்கார வச்சு. நீங்க தேசிய கொடிக்க மத்த நாளெல்லாம் படுத்து தூங்கி எஞ்சி பழகிப்பிய, அன்னைக்கு மட்டும் நட்டுக்கண்ணு பாட்டினீங்க. இதுல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அடே அப்பா, 10 அமைச்சர் அதிகாரி ஐஏஎஸ் எல்லாரும் நிக்காங்க தலையில தேசிய கொடி காட்டிக்கிட்டு. தேசிய கொடி ஏற்றுங்க, ஆடா பைத்தியக்கார பையலாம், ராணுவத்தில் இருக்கவங்க தூக்கு பிடிச்சி செத்துருவாங்க. தேசிய கொடி எப்படி பிடிக்கும்? இப்பயும் பாருங்க, நாளைக்கு இருக்கு கால 15, இன்னும் 15 நாளை கழிச்சு வருதுல பாருங்க. இங்க தமிழ்நாடுங்களுக்கு ஏத்துவாங்க, எவனா தலையில ஏத்துக்கிட்டு அப்படியே கரெக்டா அடிச்சுட்டு நிப்பான். நம்மால பத்திரிக்கை இங்க கேள்வி வட்டாங்க, வந்து வந்து போங்க மாநிலம் முழுக்க போங்க, தேசிய கொடிக்க தலையில தொங்குவாங்க, மோடிட்ட காட்டி கொடுங்க, கூட்டி கொடுங்க, அவனுக்கு அபராதம் போடுங்க, என்ன தேக்கிளிங்க, இங்க குடிவாரி கணக்கு எடுங்க. நன்றி, வணக்கம்.